கலகாய்ச்சினி நம்ம பார்க்க போற அனிமே மேஜிக் அண்ட் மசில். இந்த அனிமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன்னே சொல்லலாம், அதுவும் இல்லாமல் இது மேஜிக் பேஸ்டான அனிமே. ஸோ இந்த அனிமே ஃபர்ஸ்ட் எபிசோட வச்சு சாதாரணமாக எழுதப்படாதீங்க, ஏன்னா இது அந்த அளவுக்கு இருக்கும். ஏன்னா நம்ம எம்சி கேரக்டருக்கு அந்த அளவுக்கு பவர் இருக்குது, ஆனால் மற்றவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் மேஜிக், ஆனால் நம்ம எம்சிக்கில் மேஜிக்கே இல்லை. இந்த அனிமே உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் மாப் சைக்கோ அண்ட் ஒன் பஞ்ச் மேன் அந்த மாதிரி ஃபீலிங்கில் தான் தரும். சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ள போகலாம். எபிக்கோட ஸ்டார்டிங்கே ஒரு உலகத்தை காட்டுறாங்க, அந்த உலகம் முழுவதுமே மேஜிக்காக இருக்குது. இந்த இடத்துல எந்த மூலையில் பார்த்தாலும் மேஜிக், அந்த மூலையில் பார்த்தா மேஜிக், இந்த மூலையில் பார்த்தா மேஜிக், எல்லா இடத்துலையும் மேஜிக். இந்த உலகத்தில் ஒரு சின்ன வேலையாக இருந்தாலும் சரி, பெரிய வேலையாக இருந்தாலும் சரி, எல்லாமே மேஜிக்கால் தான் செய்வாங்க. இந்த உலகத்தில் டிராகனை நீங்கள் நார்மலாகவே பார்க்கலாம், எல்லாத்துலேயும் டிராகனாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த உலகத்தில் மேஜிக் யூஸ் பண்ணாமல் யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம மெயின் கேரக்டர் கையில் மேஜிக்கே இல்லை. அதாவது அவன் வண்டி தான் இந்த வேர்ல்டில் மேஜிக்கே யூஸ் பண்ண முடியாது. இப்போ தான் நம்ம மெயின் கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. நம்ம மெயின் கேரக்டரும் அங்கே ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இங்கே பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ணிருக்கான். அதுவும் இல்லாமல் இவனுக்கு பிடிச்ச ஃபுட்டு க்ரீம் பஃப் தான். சின்ன ஷிஃப்டாவது இந்த சைடு அவங்க அப்பாவை தான் காட்டுறாங்க, இவன் தான் ரெகுலர் பண்ணெட். இவரும் அமைதியாக மேஜிக்லாம் யூஸ் பண்ணி காஃபிலாம் குடிக்கிறாரு. இவரும் இப்படி நிம்மதியாக காஃபி குடிக்கும் போது இவரோட பையன் வந்துடுறான். இவனுக்கு டோரை கூட திறக்க தெரியாது போல், இதனால டோரையே உடைச்சிடறான். உடனே அவரும், டேய் தம்பி எதுக்குப்பா கதுவை உடைச்ச, உனக்கு தெரியாதா எப்படி ஓப்பன் பண்ணோன்னு. ஐயோ சாரிங்க, எனக்கு வந்து மந்திச்சு எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு. இப்போ தான் எனக்கே ஞாபகம் வருது, இதை ஃப்ரெண்ட்டில் தோந்தால் திறக்க முடியும், பின்னாடி இழுத்தா மூட முடியும். இவன் இப்படி பண்ணனால இவங்க அப்பா செம்ம கண்ணில் இருக்காரு. நம்ம ஹீரோவும், சாரி ஃபாதர், நான் தெரியாதனமாக தான் இப்படி பண்ணிட்டேன். நம்ம பையன் சோகமாக இருக்கிறத பார்த்து அவங்க ஃபாதரும், உனக்கு உண்மை எப்பயாச்சும் புரியுது, உனக்கு என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு உனக்கு புரிஞ்சா சரி அப்படின்னு அவரும் விட்டுறாரு. நம்ம ஹீரோவும் அந்த டோரை சரி பண்ணலான்னு எடுத்துன்னு போகிறா போல், ஆனால் அந்த டோரை அவன் தப்பான டைரெக்ஷனில் எடுத்துன்னு போயிடான். இதனால அந்த டோரு துண்டு துண்டாயிது. இதை உடச்சி அத்த செகண்டு, அப்பா நான் வந்து இது தெரியாதனமாக தான் பண்ணேன், என்னை மன்னிச்சு விட்டுருங்க இப்படின்னு சொன்னோன்னே அவங்க அப்பாவுக்கே மனசே உருகிட்டு இதனால மன்னிச்சவன் விட்டுறாரு. அது சீனோ ஷிஃப்ட் ஆகுது, இவங்க ரெண்டு பேரும் உட்காந்து பேசுகிறாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோவும் கேட்குறாரு, அப்பா நீங்கள் வந்து எனக்கு எதுக்கு ஒர்க் அவுட் பண்ண விடுறீங்க, எவ்வளோ ஹார்டானு. இது கேட்ட அவங்க அப்பாவும் மனசுலேயே சொல்கிறாரு, நீ வந்து மற்றவங்களோட ரொம்பவே டிஃப்ரெண்ட்டானவன் தெரியுமா, அதுவும் இல்லாமல் உனக்கு மேஜிக் எப்படி யூஸ் பண்ணுன்னு கூட தெரியல, அதனால தான் உன்னை மற்றவங்க கையிலேருந்து தனியாக பிரித்து வச்சுருக்கேன், அட்லீஸ்ட் என்னால் இதையாச்சும் பண்ண முடியுது. அவங்க அப்பாவும் எழுந்துட்டு, ஏ மாஷ் நான் இப்போ சொல்ல டைம் இல்லை, ஏன்னா நான் வெளில போய் ஆகணும் அப்படின்னு அவரும் போகிறாரு. போகும்போது, ஏ மாஷ் நீ வந்து டவுனுக்கு போகக்கூடாது அது தெரியும்ல அப்படின்னு அவரும் சொல்லிட்டு போயிடுறாரு. நம்ம மாஷோட அப்பா என்ன தான் சொல்லியிருந்தாலும் நம்ம ஆளுக்கு புரியல போல, இதனால அவனும் நான் போய் தான் ஆகணும் ஃபாதர், ஏன்னா எனக்கு ரொம்பவே பசி எடுக்குது இப்படின்னு சொல்லி அவனும் போயிடுறான். நம்ம ஹீரோவும் அவனோட ட்ரெஸ்ஸை வச்சு அவனோட ஃபுல் பாடியை கவர் பண்ணிட்டு வரான். அவனும் ஃபைனலி அந்த டவுனை ரீச் பண்ணிடுறான். அங்கே பார்த்தா எல்லா இடத்துலையும் எல்லாருமே மேஜிக்கை தான் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோவும், எனக்கு இப்போ இதெல்லாம் டைம் இல்லை இதை பார்க்க, ஏன்னா நான் வாங்க வந்தது க்ரீம் பஃப் இப்படின்னு சொல்லி அவரும் கடையை தேடி போகிறாரு. நம்ம ஹீரோவும் ரொம்ப தூரத்தை என்னக்கப்புறம் ஒரு கடை மாட்டுது, அங்கே போய் அவனும் கேட்குறான் இந்த மாதிரி க்ரீம் பஃப் வேணும்னு. அவங்களும் எடுத்து தராங்க. நம்ம ஹீரோவும் காசை கொடுக்குறான், தெரியாதனமா அந்த காசை லைட்டாக நசுக்கிறான், இதனால அந்த காயின் மொத்தமே நசுங்கிடுது. இந்த கடைக்காரனும் அந்த காசை வாங்கி பார்க்குறான். இவனை பார்த்தா எனக்கு நார்மலான பர்சன் மாதிரியே தெரியல, ஏன்னா இந்த நார்மலான பர்சனால இந்த காயினை மடக்கவே முடியாது, இவன் ஒரு அசாதாரணமான ஒரு பர்சன் நினைக்கிறேன். இவன் இப்படி வாய பொழுந்து பார்த்துன்னு இருக்கிறத பார்த்து நம்ம ஹீரோவும், நான் வந்து இந்த காயினை சரி பண்ணுறேன் அப்படின்னு அந்த காயினை திரும்பவும் நார்மலாகிக்கிறான். இதை பார்த்த அந்த கடைக்காரனும், யாரு சாமி நீ எங்கேருந்து வந்திருக்க அப்படின்னு அவனோட ரியாக்ஷன் இருக்குது. எப்படியும் அவன் க்ரீம் பஃபாக வாங்கிடறான். அவனே இப்படி வாங்கிட்டு திரும்பும்போது அங்கே பார்த்தா காத்தடிக்குது போல், இதனால அவனோட ட்ரெஸ்ஸு அப்படியே பறக்குது, இதனால அவனோட ஃபேஸும் தெரியுது. அங்கே இருக்க ஆளுங்க எல்லாருமே சுற்றி வர ஆரம்பிச்சிடறாங்க. இவங்க எல்லாரோட ஃபேஸ்லேயும் நம்மளுக்கே தெரியுது, இவங்க ஒரு பயத்துலேயும் இருக்காங்க, ஒரு ஃபியர்லேயும் இருக்காங்க. இந்த சைடு ஒரு பெரிய பில்டிங்கை காட்டுறாங்க, அது உள்ள ஒரு மனுஷனும் நியூஸ் பேப்பரை பார்த்துருக்கான். அப்போ தான் அவனும் படிக்கிறான், இந்த மாதிரி மேஜிக்கல் அகாடமியில் எவனும் ஒருத்தனுக்கு டிவைன் மிஷினரி அவார்டு கிடச்சிருக்கு. இதை படிக்கும் போது அவனுக்கு ரொம்ப ஜெலசி ஆகுது போல், ஏன்னா இவனுக்கும் அந்த ரிவார்டு கிடைக்கணும்னு ஆசையாக இருக்குது போல. அந்த ரிவார்டு கிடைச்சா அந்த உலகத்திலேயே அவங்க தான் ஃபேமஸாக இருப்பாங்க. அதுவும் இல்லாமல் லட்சத்தில் ஒரு விசாடுக்கு தான் அந்த அவார்டு கிடைக்கும். திடீர்னு பார்த்தா அவருக்கு கால் வந்து, அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, எவனும் ஒருத்தன் டவுனில் போந்திருக்கான், அவனோட மூஞ்சியில் ஒரு மார்க்கும் இல்லை. இங்கே சீனோ ஷிஃப்ட் ஆகுது, நம்ம ஹீரோவும் சாப்பிட்டுனே வந்துன்னு இருக்கான். அப்போ தான் ஏதோ ஒரு குடிக்காரன் வரான் போல், இது தெரியாமல் இவனும் சாப்பிடணுன்னு போகிறான். திடீர்னு பார்த்தா அவன் மேலே இச்சிட்றான், இதனால இவன் சாப்பிட்ற அந்த க்ரீம் பஃபு அவன் மேலே விழுந்தது. இதை பார்த்தா அவனும், ஹேய் நாங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சின்னு இருக்கோம், என் மேலேயே வந்து நீ க்ரீன் பஃபை போடுறியா அப்படின்னு அவனும் கத்துறான். இதை பார்த்த நம்ம ஹீரோவும், ஐயோ நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், நான் வந்து இந்த ட்ரெஸ்ஸை கழுவி எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அந்த ட்ரெஸ்ஸை வாங்குறான். இதனால அந்த ட்ரெஸ்ஸை அப்படியே கிழிஞ்சுது. ஆனால் ஒன்றுங்க, நம்ம ஹீரோ நல்லது பண்ணலான்னு பார்த்தா அவனுக்கு கெட்டதாக அமையுது, ஏன்னா அவனோட ஸ்ட்ரென்த்து அந்த அளவுக்கு இருக்குது. திடீர்னு அங்கே பார்த்தா அந்த கமிஷன் ஹெட்டு வந்துடுறான், அதாவது நியூஸ் பேப்பர் பச்சினே அவன் தான். அவனும் வந்துட்டு, எனக்கு ஃபோன் காலில் சொன்ன பையன் இவன் தானா அப்படின்னு இவனும் கேட்குறான். பார்த்தா நம்ம ஹீரோ ஃப்ரெண்டில் இருக்கான். நம்ம ஹீரோவை பார்த்தோன்னே அவன் கண்டுபிடிச்சிடறான், இந்த பையன் தான்
ஏ அவன் அப்படின்னு. ஏன்னா இவன் மூஞ்சில அந்த மார்க்கே இல்லை, அந்த மேஜிக்கல் மார்க். ஆனா எல்லாரும் மூஞ்சிலயும் அந்த மேஜிக்கல் மார்க் இருக்கு. அது ஒரு மார்க் தாங்க, இது இருந்தா தான் அவங்களால மேஜிக்கே பண்ண முடியும். இது இல்லைன்னா அவங்களால மேஜிக்கே பண்ண முடியாது. இவன் மூஞ்சில அந்த மார்க் இல்லாதனால இவனால மேஜிக் எல்லாம் பண்ண முடியாது, இவனை ஈஸியா பூச்சி போட்டுடலாம் அப்படின்னு அவனும் ஒரு முடிவில் இருக்கான். அப்பதான் அந்த ஆபீசரோட பேரே ரிவீல் பண்றாங்க, இவனோட பேரு பிராட். இவனும் அந்த பையனை பிடிக்கலான்னு அங்க முன்னாடி வர்றான். அதுக்குள்ளேயே நம்ம மேஷோட ஃபாதர் வந்து ஒரே செகண்ட்ல தூக்கின் போயிடுறாரு. இதை பார்த்த பிராடும் இந்த பையனை நம்ம சும்மா விடக்கூடாது. இதனால அவனும் ஒரு மேஜிக் யூஸ் பண்ணி ஒரு டிராக்கரை உருவாக்கிடுறான். அந்த டிராக்கரும் ஒரு பேர்டோட ஃபார்ம்ல மாதிரி அவங்க பின்னாடி போது. இந்த சைடு நம்ம மேஷோட ஃபாதரை தான் காட்டுறாங்க. அவரும் கத்தின இருக்காரு, நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் என்ன கேட்காம இந்த டவுனை விட்டு வெளியே நீ போகக்கூடாது, யாரு கேட்டு நீ வெளில போன அப்படின்னு அவரும் கத்துறாரு. இதனால அவனும் ஃபாதர் நான் வந்து எனக்கு ரொம்ப பசியத்தது, அதனால தான் நான் போனேன். நம்ம மேஷோ நான் இதை தெரியாதனமா பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு அவனும் கேட்குறான். இதனால அவரும் மனசிறங்கி நான் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. நம்ம மேஷோ நான் இந்த க்ரீம் பஃபை உங்களுக்காக தான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி அதையும் கொடுக்குறான். அவரும் சொல்கிறாரு இப்போ போய் நீ ட்ரைனிங் எடு. இதனால நம்ம மேஷோ அங்கே ட்ரைனிங்க்கு போயிடுறான். இவரும் தனியா அந்த குக்கீஸை வச்சு யோசிக்கிறாரு. மாஷ் நீ வந்து யோசிச்சு பார்த்துருக்கியா, நம்ம எதுக்கு ஃபாரஸ்டோட நடுவில் இருக்கோம், எல்லாம் உன்னாலதான் நம்ம இங்கே இருக்கோம் அப்படின்னு அவரும் சொல்கிறாரு. அவரும் யோசிக்கிறாரு இந்த மாதிரி நிறைய பேருக்கு நம்ம லொக்கேஷன் தெரிய வாய்ப்பு இருக்குது இப்படின்னு சொல்லி அவரும் சைடில் பார்க்குறாரு. பார்த்தா அந்த மேஜிக்கல் போர்டு இருக்குது. இதை பார்த்து இந்த சைடு திரும்பதுக்குள்ளேயே அந்த பிராடோட ஆஃபீஸர் எல்லாருமே வந்துட்டாங்க. அவங்களும் உள்ள வந்துட்டு ஹே கிளவா உன்னோட பையன் எங்கே இருக்கான், அவங்களும் அடிக்கிறாங்க உதைக்கிறாங்க மேஜிக் வச்செல்லாம் அடிக்கிறாங்க. இருந்தாலும் அவர் உண்மையை சொல்லலை. என்னதான் இவங்க எவ்வளோ அடி அடிச்சாலும் அவர் இது வரைக்கும் ஒரு வாயை கூட திறக்கலை. உடனே அந்த பிராடும் சொல்கிறான் இந்த மாதிரி மூஞ்சில் மார்க்கே இல்லாதவங்க இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு உரிமையே இல்லை அப்படின்னு அவனும் சொல்லிடுறான். இதை கேட்ட அவரும் எனக்கு இப்போ தான் ஞாபகம் வருது, என்னையும் பாஸ்டில் இதே மாதிரி தான் பண்ணுவாங்க, என்னால் ஆனால் மேஜிக்லாம் யூஸ் பண்ண முடியும், இருந்தாலும் என்னோடய மேஜிக் வந்து ரொம்ப வீக்காக இருக்குது. நீலாம் ஒரு மேஜிக் ஸ்டூடெண்ட்டா, நீலாம் வேஸ்ட்டு, நீலாம் எதுக்கு உயிரோட இருக்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி தான் நானே வாழ்ந்தேன். அதுவும் இல்லாமல் இதெல்லாம் தாண்டி நான் சூசைடே பண்ணலான்னு போயிட்டேன் ஒரு நாள். அவனும் குடிக்கலான்னு பார்த்தா அங்கே ஏதோ ஒரு குழந்தை அழுகிற மாதிரி சவுண்டு கேட்குது. இதை பார்த்து அவனும் அங்கே போகிறான். அந்த குழந்தையோட மூஞ்சில் மார்க்கும் இல்லை. அப்போதான் இவனுக்கே புரியுது இந்த குழந்தையும் என்ன மாதிரி தான் போல, நான் கஷ்டத்தை அனுபவிச்ச மாதிரி இந்த குழந்தைய அனுபவிக்கக்கூடாது இப்படின்னு சொல்லி தூக்கி அவரும் கொஞ்சிறாரு. அவரும் யோசிக்கிறாரு இவங்களோட பேரண்ட்ஸ் எவ்வளோ கீழ்த்தனமாக இருந்தா இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, இவன் மூஞ்சில் அந்த மார்க் இல்லாதனால இவனை இங்கே தூக்கி போட்டு போயிட்டாங்களா. இதை பார்த்து அவனும் அந்த குழந்தைய தூக்குறான். இன்னைக்கு தான் வாழ்க்கையிலே முதல் முறையா உனக்கு நான் தேவைப்படுறேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்படின்னு சொல்லி சீனும் ப்ரெசண்ட்டுக்கு வந்தது. அவரும் யோசிக்கிறாரு நீ என்னோட ரத்தத்தோட ரிலேஷன்ஷிப்பாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இந்த உலகமே எதிர்த்தாலும் நான் தான் அவனோட அப்பா. அடுத்தது அவரும் யோசிச்சு பார்த்துட்டு மாஷ் இங்கே இது ஓடிடு இப்படின்னு அவரும் கத்துறாரு. இது கேட்ட அந்த ஆஃபீஸரும் இங்கே தான் அந்த மாஷ் இருக்கான் அவனை போய் தேடுங்களேன், நம்ம பிராடும் அங்கே தானே இருக்காரு, இதனால அவரும் பொறுத்தது போதும் நீ சொல்கிற மாதிரியே தெரில, அதனால நான் உன்னை கொல்ல போகிறேன் இப்படின்னு சொல்லி அவரும் கொல்லலான்னு வந்துடுறாரு. இவங்க ஆளுங்களும் அந்த மேஷ் பையனை தேடலான்னு போகிறாங்க. திடீர்னு பார்த்தா அங்கே டோரும் உடையுது, அவங்க ஆளில் ஒத்தன் ஏதோ ஒன் பஞ்ச் மேன் மாதிரி நம்ம மேஷை அவனை அடிச்சிடறான். நம்ம மேஷை பார்த்து அவங்க ஃபாதரும் மேஷ் நான் தான் சொன்னலை எதுக்கு நீங்களேருந்து ஓடலை, உடனே நம்ம மேஷம் இந்த உலகத்துலேயே நீங்கள் ஒரே ஒருத்தர் தான் என்னோடய ஃபேமிலி, அப்படி நான் இங்கே ஓடி போயிட்டேன்னா நீங்களும் இறந்துருவீங்க, அப்போ எனக்கு யாருமே இருக்க மாட்டாங்க, அதனால நான் எதுக்கு ஓடணும். அப்போ தான் அவனும் நான் வந்து இங்கே வந்துட்டேன்ல அப்போ நான் உனக்கு நரகம் என்னன்னு காட்டியே ஆகணும். உடனே நம்ம பிராடம் சிச்சி என்ன சொல்கிறான் டே பொடி பயலு உன்னால் ஒரு மேஜிக்கை கூட யூஸ் பண்ண முடியாது, நீ வந்து எனக்கு நரகத்தை காட்ட போகிற. இதை கேட்ட அந்த அடி வாங்கின சோல்ஜரும் சொல்கிறான் டேய் உன்னால் மேஜிக் கூட யூஸ் பண்ண முடியாது, நீ வந்து எங்கள் பாசை தோக்கடிக்க போறியா, இது வரைக்கும் யாருமே எங்கள் பாசை தோக்கடிச்சதே இல்லை. நம்ம பிராடம் இப்போ ஸ்பெல்லை கேட்ச் பண்ண அங்கே ரெடியாக இருக்கான். அவனும் அந்த ஸ்பெல்லை போடுறான். இதை பார்த்த அந்த சோல்ஜரும் ஹேய் இது அந்த ஸ்பெல் தானே, இதை வச்சு தான் ஒரு டிராகனே தோத்துனாரு, நம்ம மேஷு மேலே அந்த அட்டாக்கியும் பண்ணுறாங்க, ஆனால் நம்ம மேஷுக்கு ஒரு கீரல் கூட படல, கீரலை விடுங்க ஆனால் அவனை அசைக்க கூட முடியல. இதை பார்த்து அங்கே இருக்க சோல்ஜர் எல்லாருமே பயந்துடுறாங்க, யாரு சாமி இவன், நம்ம பிராடம் உங்களுக்கு இப்படிலாம் பேசினா வேலைக்காவது. இதனால அவனும் பயங்கரமான மேஜிக் ஸ்பெல்லாம் அவன் மேலே போடுறான். ஆனால் நம்ம மேஷு இதெல்லாம் விளையாட்டு பொருள் மாதிரி ஜாலியாக விளையாடி எல்லாத்தையும் தூக்கி போடுறான். இவனுக்கும் போர் அடிச்சிச்சு போல விளையாடி விளையாடி. இதனால நம்ம மேஷும் அவங்க அப்பாவோட மேஜிக் ஸ்டிக்கை எடுக்கிறான். இவன் வாண்ட எத்தனை செகண்டு இவனும் பயந்துடுறான், இவனுக்கு மேஜிக்லாம் தெரியும் போலயே, இதனாலே இவனும் பேரியர்லாம் எழுப்பிடுறான். ஆனால் நம்ம ஹீரோ அதெல்லாம் கண்டுக்காம அவனோட மேஜிக் வாண்ட ஒரு வெப்பனாக தூக்கி போடுறான். இவன் தூக்கி போட்ட வேகத்தில் அது கட்டானாவே மிஞ்சிடும் போல, இதனால அந்த பேரியரும் ஒஞ்சிது, அவன் மூஞ்சில் ஒரு ஸ்க்ராட்சும் வந்துடுது, அதுவும் இல்லாமல் சவுலையும் சிரிக்குது. இதனால அந்த பிராடு அங்கேயே முட்டை போட்டுறான். இதை பார்த்து அவங்க அப்பாவும் நான் இப்படி நினச்சி பார்க்கல, இந்த ட்ரைனிங் வந்து இவனுக்கு இப்படி உதவும்னு, ஏன்னா ஒரு சாதாரண ட்ரைனிங்கால இந்த மேஜிக்கை முட்டி போட வைக்கணும்னு எனக்கு இப்போதான் தெரியும். இவங்க அப்பாவும் இதை பாருங்கப்பா எப்படி அப்போல்லாம் வந்துட்டான்னு, ஆனால் ஒன்று இந்த மாதிரி செக்யூரிட்டி கார்ட்ஸ் எங்கள் பின்னாடி வந்துருந்தா இருப்பாங்க. பிராடோ சொல்கிறான் நீ வந்து என்ன வேணால் தோக்கச்சிருக்கலாம், அதனால உன்னை போலீஸ் விட்டுறோம்லாம் நினச்சிடாத, ஏன்னா கண்டிப்பாக ஒரு நாள் உன்னை போலீஸ் பிடிக்கிறதுக்காக வரும், இதனால நீ வந்து எனக்கு ஒரு டீல் பண்ணி ஆகணும்,
நீ வந்து இந்த டீலிங்கை ஒத்துக்கினன்னா உன்னை யாருமே தேடி வர மாட்டாங்க. இந்த டீலை நீ கேட்டுதான் ஆகணும். எல்லா வருஷமும் ஒரே ஒரு ஸ்டூடெண்ட்டை தான் தேர்ந்தெடுப்பாங்க, அதுவும் கடவுள் வழியாக ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் தான் தேர்ந்தெடுப்பாங்க, அதுதான் டிவைன் மிஷினரி. இது வழியாக நீ தேர்ந்தெடுக்கணும்னா நீ அந்த அகாடமி போய் தான் ஆகணும், அதாவது மேஜிக்கல் அகாடமி. நீ வந்து அந்த கோலை அச்சீவ் பண்ணிட்டேன்னா இங்கே இருக்க மக்கள் எல்லாருமே உன்னை ஒத்துப்பாங்க, நீ மேஜிக் இல்லாமே வாழலான்னு. நீ வேணா இப்போ வேணா இந்த ஆஃபர் தட்டி விட்டு போகலாம். இப்போ நான் தேடி வந்திருக்கேன்னா என்ன மாதிரி 100 பேர் வருவாங்க உன்னை தேடி. நீயும் உங்கள் அப்பாவை காப்பாற்றலாம், ஆனால் எத்தனை வாட்டி தான் காப்பாற்றின்னு இருப்பேன். கண்டிப்பாக ஒரு நாள் உங்கள் அப்பா உன் கூட இருக்க மாட்டார். இதை கேட்ட நம்ம மேஷம் நான் இந்த டீலுக்கு ஒத்துக்கிறேன், ஏன்னா நான் வந்து எங்கள் அப்பா கூட ஒரு நிம்மதியான ஒரு லைஃப்பை வாழணும்னு ஆசைப்பட்றேன் இப்படின்னு சொல்லி அவனும் நெக்ஸ்ட் சீனில் அந்த அகாடமிக்கு போயிடுவான். இங்கே இந்த எபிசோடாக முடியுது. மறக்காமல் கீழே லைக் பண்ணி ஒரு கமெண்ட் பண்ணுறேன். நீங்கள் பண்ணுற ஒரு கமெண்ட்டும் ஒரு மோட்டிவாக இருக்கும். எது எப்படி போதும் இல்லையோ இவங்க இந்த வீடியோ ரொம்ப சின்னால நானும் இந்த வீடியோ ரொம்ப முடிச்சிக்கிறேன். உங்கள் சொல்ல வேண்டிய விஷயம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். என்னடா